தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தீத்தாம்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பயணியர் நிழற்குடை கட்டடத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 26வது வார்டில் 12.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் கயத்தாறு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி, கோவில்பட்டி 26வது வார்டு கவுன்சிலர் வள்ளியம்மா மாரியப்பன் உட்பட அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக நகர செயலாளர் தென்னரசு ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் கலந்து கொண்டார். மேலும் தலைமைக் கழக பேச்சாளர் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் சேகர், மதிவாணன், அசோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்களில் அமமுக கட்சியில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திருத்தங்களில் உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகத்தில் அமமுக விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் காளிமுத்து, அமமுக மாணவரணி முன்னாள் மாவட்ட செயலாளர் பிரதீப் வீரணன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதிக்குட்பட்ட மங்களம்பேட்டை பேரூராட்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன், தலைமை கழக பேச்சாளர் தில்லை கோபி, தலைமை கழக பேச்சாளர் துகிலி நல்லசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். இந்த நிகழ்வில் அதிமுகவின் வளர்ச்சிகள், மக்களுக்கான செயல்திட்டங்கள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டதோடு விடியாதிமுகவின் கடந்த 3.5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் படும் துயரங்கள், பொய்யான வாக்குறுதிகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதிக்குட்பட்ட தேவாலா பஜார் பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மற்றும் கழக நிர்வாகிகள் தேவாலா பஜார் பகுதியில் ஊர்வலமாக சென்று தேவாலா பஜார் பகுதியில் கழக கொடி ஏற்றப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் ராஜா தங்கவேல், கூடலூர் நகர கழக செயலாளர் சையத் அனுப்கான், ஒன்றிய செயலாளர்கள் பத்மநாபன், ஜான்சன், செல்வகுமார், மருத்துவணி மாவட்ட செயலாளர் டாக்டர் கருப்புசாமி, மாணவரணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜிபின் உட்பட பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மன்னிவாக்கத்தில் நடைபெற்றது. வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன், கழக செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி, தலைமை கழக பேச்சாளர் எம். குமார் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களிடையே அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் விடியா திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்தனர். மேலும் இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங், கணிதா சம்பத், மாவட்ட அவைத்தலைவர் கொன்னுசாமி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடுகப்பட்டியில் பெரியகுளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ் தலைமையிலும், பெரியகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, பெரியகுளம் நகர்கழக செயலாளர் பழனியப்பன், வடுகப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாலமுருகன் ஆகியோர் முன்னிலையிலும் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர்கள் அனல்புரி சின்னையா, சிவகாசி சின்னத்தம்பி, வடுகை சுந்தரபாண்டியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள்.
இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கும்பகோணம் அருகே கருப்பூரில் அதிமுக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பகவதி ஏற்பாட்டில் கும்பகோணம் ஒன்றிய கழகச் செயலாளர் சோழபுரம் க அறிவழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக உறுப்பினர்களுக்கான புதிய உறுப்பினர் உரிமை சீட்டினை தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளர் ஆர் கே பாரதி மோகன் வழங்கி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கவிதா ஸ்ரீதர், மாவட்ட மீனவர் அணி செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் அழகு த சின்னையன், சிறுபான்மை பிரிவு அணி செயலாளர் ஜஹாங்கீர், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் செல்லப்பன், மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் சுப்பு அறிவழகன், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் டி கே ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக தெற்கு மாவட்ட கழகச் செயலாளர் பி கே வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தலைமை கழக பேச்சாளர் திருநெல்வேலி தாஸ் கூறி சிறப்புரையாற்றினார். பொன்னமராவதி கிழக்கு ஒன்றிய செயலாளர் காசி கண்ணப்பன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அரசமலை முருகேசன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆலவையல் சரவணன், பேரூர் கழகச் செயலாளர் ராஜேந்திரன் ஆகியோர் இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்புரையாற்றிய பி கே வைரமுத்து அண்ணாவின் சாதனைகளையும் முன்னாள் தமிழக முதல்வர் எடப்பாடியாரின் 4.5 ஆண்டுகள் சாதனைகள் பற்றியும் விரிவாக பேசினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் அதிமுக நகரச் செயலாளர் தென்னரசு ஏற்பாட்டில் ஒன்றிய செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் கலந்து கொண்டார். மேலும் தலைமைக் கழக பேச்சாளர் கல்யாண சுந்தரம் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி, அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார், ஒன்றிய கழகச் செயலாளர்கள் சேகர், மதிவாணன், அசோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்களும் பங்கேற்றனர். சாதாரண கிராமத்திலே கிளை கழக செயலாளராக அரசியலை தொடங்கிய ஒரு தலைவரை இந்த கழகத்தினுடைய பொது செயலாளராக மாற்றி நாட்டினுடைய முதலமைச்சராக வரவைத்து பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று. எனவே அண்ணாவினுடைய பாதையிலே பயணிக்கிறவர்கள் நாம் தான். அண்ணாதிமுக தான் அண்ணா பாதையில் பயணிக்குது. அண்ணா இந்தி திணிப்பு கூடாதுன்னார். இந்தி படிச்சே ஆகணும்னா நீ பூரா இந்தி படிச்சுக்கோ, இந்தி படிச்சுன்னா தான் இருக்க முடியும், எல்லாரும் இந்தி படிக்கணும்னா முடியாதுன்னார்.